ஒரு கப்டி 1000 ரூபாய் வாங்கல ஒரு கப்டி குடிச்சிட்டு வரலாம் கொல்கத்தாவுல முகுந்த்பூர்ல இருக்கிறவங்க தான் பார்த்தா பிரதீம் கங்குலி இவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பிச்சாங்க வியாபாரம் சரியில்லாம போனதால என்னவோ யோசிச்சு ஒரு வழியா 115 வகையான டீ எப்போட ஆரம்பிச்சாங்க அந்த டீ 12 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க அப்படி அந்த 1000 ரூபாய் டீல என்னதான் பாயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஜப்பான்ல இருக்கிற சிறப்பு சில்லர் ஊசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெள்ளை தேயிலை இதோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா 1 கிலோ 3 லட்சம் ரூபாய் அந்த டீல போட்ட டீயால தான் இந்த டீ 1000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்றாங்கப்பா அட நமக்கு எப்பவும் 10 ரூபாய் டீ மட்டுமே போதும்பா வளர்த்த கடா மார்ல பாயின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வளர்த்த சேவல் வயிற்றுல பாஞ்சு செத்த கதையை கேட்டிருக்கீங்களா தெலுங்கான சதீஷ் என்ற ஒரு சண்டை சேவலை வளர்த்து வந்தாங்க ஒரு நாள் சண்டைக்காக சேவல் காலில் கத்திய கட்டி விட்டுருக்காரு அந்த சேவல் என்ன நினைச்சிச்சோ தெரில சடனா சதீஷ் வயிற்றுலயே பாஞ்சிருச்சு பாஞ்ச வேகத்துல கத்தி வயிற்றுல சுருகி அவரு செத்தே போயிட்டாரு இதெல்லாம் என்னன்னுங்க சொல்றது கர்மா தான் சும்மாவா சொல்லுவாங்க கர்மா இஸ் எ பூமராங்கன்னு நம்ம நாட்டாம படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போங்க அதில் கவுண்டமணியை பார்த்து செந்தில் கேட்பார் என் சொத்தை பிரித்து கொடுன்னு கவுண்டமணி அப்போ பரணமலை இருந்து ஒரு ஓட்டத்தட்டை எடுத்து பாதியாக உடச்சி கையில் கொடுப்பார் அது மாதிரி தாங்க இன்னும் சில அப்பாக்கள் இருக்காங்க ஆனால் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்பாய் கத்ரியான்றவர் பிறந்த தன்னோட 2 மாத குழந்தைக்கு 750 அமெரிக்கா டாலர் கொடுத்து நிலாவிலேயே இடம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் தகப்பா உனக்கே இது நியாயமா இருக்கா படையப்பா படத்துல ரஜினிக்கு கிடைச்ச கிரானைட் மேலே மாதிரி நமக்கு கிடைச்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களா நீங்க அப்ப நீங்க மத்திய ஆப்பிரிக்கால காங்கோவுக்கு போங்க காங்கோவின் தெற்கு கீவு மாகாணத்துனா லூஹிஹி அப்படின்ற மலையில தான் இந்த தங்க சுரங்கம் கிடைச்சிச்சான் இத ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தகவலை எவனோ ஒருத்தன் சுரங்க அமைச்சருக்கு போட்டு கொடுத்த உடனே அவரு சுரங்கத்துக்கு சீல் வச்சுட்டாங்களாம்ப்பா என்ன கொடுமை சரவணன்